வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 6வது புத்தகம். எழுத்தாளர் சுந்தர ராமசாமி அவர்கள் எழுதிய ஒரு புளிய மரத்தின் கதை அப்படின்ற புத்தகத்தை பத்தி பார்க்க போறோம். ஒரு புளிய மரத்தின் கதை. இந்த புத்தகம் கேள்விப்படும் போது எல்லாருக்கும் ஒண்ணு, மரத்தை பத்தி அவர் எழுதியிருக்காரா இல்ல மரத்தின் நன்மைகள் அதை பத்தி எழுதியிருக்காரா அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் வரும். பட் தலைப்பு மட்டும்தான் ஒரு புளிய மரத்தின் கதையை தவிர, அந்த இதுல அவர் எழுதியிருக்கிறது எல்லாமே வந்துட்டு அங்க வாழ்ந்த மக்கள், அதை சுத்தி நடந்த சம்பவங்கள், அது எல்லாத்துக்கும் இந்த புளியமரம் எப்படி ஒரு சாட்சியாக நின்னது அப்படின்றத பற்றி தான் ஃபுல்லாக எழுதியிருக்காரு. 1959 எழுதப்பட ஆரம்பித்த நாவல் சரஸ்வதின்ற ஒரு புக்குக்காக எழுதினார். 4 பதிப்புகள் வெளியாச்சு. அதுக்கப்புறம் அவர் கண்டினியூ பண்ணலை, ஏன்னா அந்த புக் நின்று போச்சு அப்படின்றதுனால. இது கிட்டத்தட்ட 7 வருஷம் கழித்து இந்த நாவலை அவர் முடிச்சிருக்காரு. பொதுவாக எல்லா புக்லேயுமே ஒரு முன்னுரை தான் எப்போவுமே வந்துட்டு ரொம்ப ஹைலைட்டடாக தெரியும்னு நான் எப்பவும் சொல்கிறது தான். இந்த புக்கில் ஒரு வாட்டி அப்கிரேடாகி வெளியான ஒரு ஒரு பிரதிக்குமே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு முன்னுரை கொடுத்துருக்காரு. எல்லா முன்னுரையிலுமே அவர் வந்துட்டு டைமிங்கெல்லாம் தவறு பண்ணியிருக்கேன், அதெல்லாம் திருத்தியிருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அண்ட் இது வந்துட்டு இந்த நாவலை வந்துட்டு கிட்டத்தட்ட மேக்ஸிமம் ஆஃப் மொழிகளில் வந்துட்டு மொழிபெயர்த்திருக்காங்க. அண்ட் ஹிப்ரோ அப்படின்ற ஒரு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட முதல் இந்திய நூல் அப்படின்ற ஒரு பெருமை இந்த புக்குக்கு உண்டு. ஸோ அதனால தான் இன்னுமுமே இந்த புத்தகம் வந்து நிறைய பேரால் விரும்பி வாங்கி படிக்கப்படுற ஒரு புத்தகமாக இருக்குது. ஒரு ஒரு ஆத்தருக்குமே ஒரு ஒரு வகையான எழுத்து நடைகள் இருக்கும். அப்படி நான் பார்த்த இவருக்கு என்ன வகையான எழுத்து நடைனா, இப்போ நம்ம வந்துட்டு ஒரு விஷயம் நடந்ததுன்னா அதை வந்துட்டு மோஸ்ட்லி இப்போ இருக்க எல்லாருமே பூசி மொழிகி சொல்கிற மாதிரியான அழகுதிச்சு சேர்க்குற மாதிரியான கதைகள் தான் எழுதுகிறாங்க. பட் ஆனால் இது என்ன ஆக்சுவலி இருக்கோ அதை தோலுரைச்சு காட்டுற மாதிரி இருக்குது இவரோட எழுத்து நடை. அதே மாதிரி இந்த கதையில் இருக்க ஒரு ஒரு கதை மாந்தர்களும் சரி, அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏற்றபடி எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் தான் அவர் எழுதியிருக்காரு. எங்கேயுமே புனையப்பட்ட ஒரு நாவல் அப்படின்ற ஒப்பீனியன் அவர் தரவே கிடையாது. இங்கே இப்படி தான் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பில் தான் அவர் கதையை ஃபுல்லாகவே எழுதியிருக்காரு. இந்த நாவலை பொறுத்தவரை பெண் கதாபாத்திரங்கள் குறைவு அப்படின்னே சொல்லலாம். அதை அவரே முன்னுரையிலையும் வெளியிட்டிருக்காரு. ஒரு கடலைக்காரியை அவர் எப்படி பார்த்தாரு அப்படின்றத வச்சு இந்த கதையில் ஒரு கதை மாந்தரம் அவளை சேர்க்கணும் அப்படின்னு வச்சுருந்தாராம். பட் திரும்பி பிரித்து எழுதும் போது அந்த கதாபாத்திரம் அப்படியே தட்டுப்பட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு எழுத்தாளர் தான் எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னு யாருமே முன்னுரையில் வெளியிட மாட்டாங்க. பட் ஆனால் இவர் வந்து கான்ஃபிடெண்ட்டாக வெளியிட்டிருக்காரு. அதுவே இவர் வந்து எவ்வளோ ஓப்பன் மைண்டடாக இந்த புக்கை எழுதியிருக்காரு அப்படின்றதுக்கு ஒரு சாட்சியாக இருக்குது. இந்த நாவல் வந்து 15 குட்டி குட்டி தொகுதியாக வந்துட்டு அவர் கோர்த்திருக்காரு. அண்ட் இதில் ஒரு கான்வர்சேஷன் இருக்குது. அந்த கான்வர்சேஷன் நான் திரும்ப திரும்ப படித்த ஒரு கான்வர்சேஷன். ஒரு தாத்தா இருக்காரு, ஒரு காத்தாடி மாந்தோப்பு அப்படின்ற ஒரு தோப்பை வந்துட்டு வெட்டி அங்கே வந்து ஒரு பூங்கா க்ரியேட் பண்ணுறதுக்காக ஒரு அரசாணை பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த பூங்காக்காக அந்த தோப்பை வந்து வெட்டிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு தாத்தா வந்து கேட்குறாரு ஒரு பையன்கிட்ட, எதுக்காக மரத்தெல்லாம் வெட்டுறாங்க அப்படின்னு. அந்த பையன், செடி நட போகிறாங்களா அப்படின்னு சொல்லுவான். ஏன் மரத்தை வெட்டி செடி நட போகிறாங்க அப்படின்னு கேட்டிருக்கான். காற்று வரும்ல அதுக்காக தான். ஓ, அப்போ மரத்தை விட செடியில் நிறைய காற்று வருமோ அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த பையன் சொல்லியிருக்கான், அழகுக்காக செடி நடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். அவர் வந்துட்டு, ஓ, மரத்தை விட செடி தான் ரொம்ப அழகாக இருக்கோ, ஏன் செடி திரும்ப மரம் ஆகாதா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. மரம் ஆகாமல் அதை அப்பப்போ வெட்டிகிட்டே வருவாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அப்போது செடியை நட்டு மரமாகாமல் இருக்கிறவர் அதை வெட்டிகிட்டே வருவீங்களா அப்படின்னு கேட்டுட்டு, கிறுக்கு பயலுகளா, இதெல்லாம் ஒரு குழப்பான்ற மாதிரி கேட்டுட்டு போயிருக்காரு. எனக்கு இந்த கான்வர்சேஷன் படிக்கும்போது ஃபர்ஸ்ட்டு தோணுது என்னென்னா, பொதுவாக நம்மளோட மெயின் ரோட்ஸில் எப்பவுமே ரெண்டு சைடுமே புளிய மரம் இருக்கும். நான் சின்ன வயசில் ஊருக்கு போகும்போதெல்லாம் அந்த பஸ்ஸில் முன் சீட்டில் டிரைவர் பக்கத்தில் உட்காரும் போது நம்மளால் அந்த ஃப்ரெண்டில் ரெண்டு மரங்களையும் பார்க்க முடியும். ஸோ அந்த சீட்ஸ் தான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் இப்போது எல்லாமே ஹைவேஸாக மாறின காரணத்தினால நம்மளால் அந்த மரங்களை பார்க்கவே முடியறதில்லை. அண்ட் எல்லாமே வெட்டி நடுவில் நம்ம செடி நட்டிருக்கோம். இந்த கான்வர்சேஷன் படிக்கும்போது எக்ஸாக்டாக எனக்கு நம்மளுடைய ஹைவேஸ் இப்போ எப்படி இருக்கோ அதுதான் கண் முன்னாடி கொண்டு வந்துட்டு போச்சு. ஸோ அந்த கான்வர்சேஷன் நான் அடிக்கடி படித்த ஒரு கான்வர்சேஷன், எனக்கு பிடிச்ச கான்வர்சேஷன். இந்த கதையோட கதாமாந்தர்கள் யாரையுமே என்னால் வெளியிட முடியல. ஏன்னா கொஞ்சம் அதை பற்றி தெரிஞ்சால் கூட கதையோட அழகு போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் எனக்குள்ளே இருக்குது. அண்ட் இந்த கதையை பற்றி நீங்கள் படிக்கும்போது கண்டிப்பாக இப்போத்தைய நாகர்கோயில் எப்படி இருந்தது அந்த காலத்தில், அதோடய ஸ்லாங் எப்படி இருந்தது அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பேஜ் படிக்கும்போது நமக்கே வந்துட்டு இது என்ன ஸ்லாங் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் கடைசி போக 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 நீங்கள் பின்னாடி ரெஃபரன்ஸ் பார்க்கவே மாட்டீங்க, அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். பணம் ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு மாற்றுது அப்படின்றதுல இருந்து
பதவி ஆசை ஒருத்தனை எந்த தூரம் போக வைக்குது அப்படின்றத எல்லாமே இந்த கதையில் ரொம்ப தெளிவாக அவர் கொடுத்துருக்காரு. 1966 எழுதின கதையினாலும் இப்போ இருக்க அரசியல் சூழலோடு நம்மளால் பொருத்தி பார்க்கக்கூடிய அளவுக்கான ஒரு கதையாக இது இருக்குது. ஏன்னா வெஞ்சன்ஸ், மனித உணர்வுகள் எல்லாமே காலம் காலமாக நம்ம ஜீயில் கடத்திட்டு வர்றதுதானே. ஸோ எப்போ இருக்க காலகட்டத்துக்கும் ஏற்ற ஒரு நாவலாக இந்த நாவல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த நாவலில் பர்டிகுலராக ஒரு தாத்தா கடலை வித்துட்ருக்காரு, திடீர்னு அவருக்கு வந்த அரசியல் யோகம், அண்ட் அதனால் அவர் ஃபேமிலி செஞ்ச ஒரு ஹைஃபையான ஷோ ஆஃப், அண்ட் அதுக்கப்புறமா சில நாட்கள் கழித்து தன்னோட ரியாலிட்டி இதுதான் அப்படின்னு அவர் உணர்ந்து வரும்போது கடைசியாக அவர் வந்து கண் கலங்கி இருந்தது அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பார். அவ்வளோதாங்க வாழ்க்கையே, நம்ம என்ன அப்படின்றத நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி போய்கிட்டே இருப்போம். நம்ம அடுத்து இதுதான் முன்னேற்றம்னு போயிட்டுருக்கதை தாண்டி நமக்கு இது பிடிச்சிருக்கு, இதை பண்ணால் போதும் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனரியான லைஃப் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வேணுன்ற மாதிரி அது எனக்கு உணர்த்துச்சு. அப்படி தான் இந்த நாவல் அவர் முடிச்சிருக்காரு. அண்ட் இந்த நாவல் படிக்கும்போது எனக்கு தோணுது என்னென்னா, என்ன லைஃப், சின்னது, சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகலாமே அப்படின்ற ஒரு மெசேஜ் அவர் கொடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னு நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த புக் வந்துட்டு பர்சனலாக ஒரு புளிய மரத்தின் கதை அப்படின்னு பேர் வச்சதுனாலே ஃபர்ஸ்ட் எனக்கு இருந்த தாட் அந்த ஐஸ் பிரேக்கரை வந்து பிரேக் பண்ணிச்சு முன்னுரை அப்படின்னே சொல்லலாம். ஸோ முன்னுரை தவறாமல் படிங்க. அடுத்த வாரம் நம்ம வந்துட்டு வந்தார்கள் வென்றார்கள் அப்படின்ற புத்தகத்தை பற்றி பார்க்கலாம். ஹாப்பி ரீடிங்.